அரசியல் எனக்கு ரொம்ப தெரியாது. ஒரு காலத்தில் சோதான் எனக்கு தமிழக அரசியலுக்கு எனக்கு அறிமுகப்படுத்தினார். அதுக்கப்புறம் தான் இது இவ்வளோ ஆபத்தான அரசியலா அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. அப்புறம் கூட இந்த முரசொலியை படிக்க ஆரம்பித்து விட்டு தான் ரமேஷ் தான் சொன்னார், சார் நீங்கள் முரசொலியை படிக்கணும் சார் அப்படின்னு. அதுவரை நான் முரசொலியை படிக்கணும்னு யோசனை பண்ணதே கிடையாது. முரசொலியை படித்த அப்புறம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளோ ஒரு வக்கரமான சிந்தனைகள் வர முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அந்த வக்கர சிந்தனைகள் இருக்கின்றன, அதை எப்படி டாக்கிள் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு துகுல இது ஹிந்துவை படித்தா மாத்திரம் போகாது. ஹிந்துவிலையும் வக்கரம் இருக்கிறது, ஆனால் இந்த அளவுக்கு நான் இப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த மூணு மாத்திரம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது எப்போ பார்த்தாலும் சொல்லுங்கள் அண்ணா கூறியிருக்கிறார், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. திமுகவின் அரசியல் அது வந்து இந்த மூன்று சித்தாந்தத்துக்கு இந்த மூன்று சொற்களில் அடங்கி இருக்கிறது. இதில் முதல்ல கடமையை எடுத்துப்போம். கடமை மிகு கட்சி, இந்த கட்சிக்காக உயர கொடுக்கறது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் 1967-71 தேர்தலில் காங்கிரஸில் இருந்திருக்கேன் நான். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஒரே ஒரு கட்சி மேலே இருந்தது காங்கிரஸ் கட்சி தான், காமராஜ் இருந்தபோது இருந்தேன். அப்போது இந்த டிஎம்கேனால ஒரு பயம், கல்லெடுத்து அடிப்பாங்களோ, மீட்டிங்கில் பாம்பை விட்டுருவாங்க, மீட்டிங்கில் மாடெல்லாம் விடுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அதாவது காங்கிரஸுங்கிறதுக்கு இது சசி தரூர் மாதிரின்னு வச்சிங்களேன், இவர் மாதிரி ஒருத்தர் மீட்டிங் பேசும்போது மாட்டை விட்டால் என்ன பண்ணுவாங்க. இந்த மாதிரி அரசியல் 1960-70 தமிழ்நாட்டில் தாண்டவம் ஆடியது. அந்த பீரியடில் நான் காங்கிரஸில் இருந்திருக்கேன். 71 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் அடிபடாதவங்களே கிடையாது, ரத்தக்காயம் இல்லாதவங்களே கிடையாது மயிலாப்பூரில். ஏன்னா மயிலாப்பூரில் வந்து அவங்களுக்கு ஒரு தனி மயிலாப்பூர் பேரில் ஒரு கவனம் உண்டு. அதனால் அந்த மாதிரி வந்து அரசியல் சூழ்நிலையில், ஆனால் ஒன்று பார்த்தேன் அவங்கள்ட்ட, பயத்தில் ஈரத்துணியை போட்டுக்கிட்டு வேலை பண்ணுவாங்க திமுக தொண்டர்கள். அந்த மாதிரி தொண்டர்கள் காங்கிரஸில் இல்லை. அந்த வித்தியாசத்தை நம்மால் பார்க்க முடிஞ்சது. அப்போது அந்த கட்சியில் அவ்வளோ தீவிரமாக கட்சி பற்று, கொள்கை பற்று, தலைவர்கள் பேரில் மரியாதை இருக்க அந்த கட்சியில் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குது? அது எப்படி அந்த கடமை மிகு கட்சியில் கொள்கைக்கும் கட்சிக்குமான கடமை குடும்பத்துக்காக மாறிய சரித்திரத்தை நாம் புரிந்துக்கலையோ இல்லையா? அந்த கடமை என்பதற்கு இன்றைக்கு திமுகவில் என்ன அர்த்தம் என்று தெரியாது. சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு கூட. அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி ஒரு நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங், ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்பிடுங்க நான் அது ஒரு ஏழை கேட்டேன்னாக்கா நம்ம இவ்வளோ அழக, அவருக்கும் ஏழ்மைக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால் அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார், திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார், நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச்செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். இவ்வளோ கிளவராக மாத்திரார் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் MK ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வர 30 ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட் அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார்,
என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம் நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி ஒரு அப்படியே ஒரு ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபம், அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா, இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து, கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல் வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் ரெண்டு பேருக்கு வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வந்து வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின். ஒரு ஆண்டில் எப்படி தமிழ்நாட்டினுடைய மனசு இன்றைக்கி எப்படி அந்த கட்சி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன் கேளுங்க. எங்களை யாரும் புகழ வேண்டாம். அசம்பிளியில் சொல்கிறார் ஆகஸ்ட் மாதம் 2019 சட்டசபையில், நாங்களே எங்களை புகழ்ந்து கொள்வோம். என்ன நடக்குது பாருங்க. 2019 டிசம்பரில் உதயநிதி கண்டிப்பாக என் மாதிரி வருவார் ஸ்டாலின். ஜூலை மாதம் 2022 திமுகவை தாங்கி நிற்கும் தம்பி உதயநிதி யார்? ஸ்டாலின். உதயநிதியின் தந்தையாக பெருமைப்படுகிறேன். ஜூலை 23 உதயநிதி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத்துறையில் புத்துணர்ச்சி பெற்றவரை மகிழ வைக்கக்கூடியவராக இருக்கிறார் உதயநிதி. அக்டோபரில் உதயநிதி ஸ்டால் என்றால் அவருடைய துறையும் ஸ்டார் துறையாக வளர்ச்சி. சாம்பியன்களை உருவாக்கி வரும் துறையின் கேப்டன் அவர். அப்புறம் நவம்பரில் ரொம்ப அழகாக சொல்கிறார், தான் வளர்த்த பிள்ளை தானே தன் கடமைகளை முனைப்புடனும் சிறப்புடனும் நிறைவேற்றும் ஆற்றலை பார்த்து மகிழும் தாயின் மனநிலையுடன் தம்பி உதயநிதியின் செயலாற்றலை கண்டு மகிழ்கிறேன். வேற யாரும் புகழ வேண்டாம், நான் புகழறேன். அது பாருங்கள். அடுத்தது அவர் இந்திய அளவில் முதல்வருக்கே முதல்வராக திகழ்கிறார் மு க ஸ்டாலின். யார் சொல்கிறது? உதயநிதி. நம்பர் ஒன் முதல்வர் ஸ்டாலின். மு க ஸ்டாலின் சிறப்பாக செயல்பாடு காரணமாகவே உள்ளாட்சி தேர்தலில் திமுக வெற்றி. இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற பெயருடன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம் முதலமைச்சர். முதல்வர் மு க ஸ்டாலின், தோனி இருவரும் உழைப்பால் உயர்ந்தவர்கள். ஸ்டாலின் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவார். அவர் பந்து வீசினால் யாரும் விளையாட முடியாது. இதெல்லாம் ஒரு குடும்பத்து அரசியல். அது வெளியில் இந்த அளவுக்கு பிரசித்தமாக பேசப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து பத்திரிகையெல்லாம் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த சசி தரூர் சொன்னார், இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் யாருமே கேட்க முடியாது. தமிழ்நாட்டில் there is no media which questions any of these petty statements which are being made. I don't know whether they could translate it in the way in which it appeared in the media. இதை பார்த்தாங்க மற்ற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கையை பேசிஞ்சுட்டு உதயநிதியின் புத்தி கூர்மை. ப்ளீஸ் உதயநிதியின் புத்தி கூர்மை பற்றி அன்றைக்கே வியந்தார் கருணாநிதி துரைமுருகன். கருணாநிதியும் ஸ்டாலினையும் தூக்கி சாப்பிட்டு விடுவார் உதயநிதி துரைமுருகன். கருணாநிதியுடன் இருந்தேன், ஸ்டாலினுடன் இருக்கிறேன், உதயநிதியுடனும் இருப்பேன், அவரது மகனுடனும் இருப்பேன். துரைமுருகன், தாய் 16 அடி பாய்ந்தால் குட்டி 32 அடி பாய்கிறது.
இது அமைச்சர் காந்தி. இந்தியாவிலேயே தலை சிறந்த சட்ட உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தான் அமைச்சர் சேகர்பாபு. இந்தியாவிலேயே இந்தியாவின் தலைவரே உதயநிதி தான். இது ஏவா வேலு. பேரரசர் போல ஸ்டாலின், சிற்றரசர் போல உதயநிதி, இது கே என் நேரு. இதுதான் இன்னைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் கடமை உணர்வோடு இருந்த ஒரு கட்சி இல்லை இந்த மாதிரி ஒரு நிலைமை. சித்தாந்தம் என்ற உணர்வை மறந்து, கட்சி உணர்வு மறந்து இன்றைக்கு திமுகவில் இருக்கிறது வெறும் கூடு தான், கட்சி தான். அந்த கட்சி ஆட்சி இருப்பதனால தான் அது இருக்கிறது. இன்றைக்கு அண்ணாமலைக்கு பெரிய வாய்ப்பே திமுக இன்றைக்கு இருக்க நிலைமையில தான் அவருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோவில் வந்திருந்தது, கலைஞர் சென்டினரி, கலைஞர் 100, அது அந்த வீடியோ வந்திருந்தது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 5000-10000 சேர் போட்டிருந்தாங்க, அதில் இருந்தது 200 பேர் தான். என்னுடைய நண்பர் அங்கே பேச போயிருந்தார், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச போயிருந்தார் அங்கே. அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், என்ன சார் நடந்தது உண்மைதான், நான் உண்மைதான் சார் அப்படின்னார். நீங்கள் தான் அதுக்கு விக்டிமா சார் அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு சொன்னார். அதாவது எந்த அளவுக்கு அங்கே கூட காசு கொடுத்தா தான் ஆள் வருவாங்கங்கிற நிலை இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கிறது. இப்போ அடுத்தது கடமை மிகு ஆட்சியை பார்ப்போம். திராவிட மாடல், எல்லோருக்கும் எல்லாம் பஜனை. 34 அமைச்சர்களில் 12 பேர் பேரில் ஊழல் வழக்குகள், அவர்கள்டேந்து இடி கைப்பற்றிய தொகை 82 கோடி. இதெல்லாம் வெளியில் வந்திருக்கு. இதை பற்றி பத்திரிகைகள் பேசுவதில்லை, எதிர்கட்சி பேசுறது கிடையாது, இதை பற்றி அதிமுக கூட பேசுறது கிடையாது. திமுகவுக்கு என்ன இருக்குன்னு தான் இன்றைக்கு, எந்த அளவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் இருக்கும்பொழுது திமுகவுக்கு ஒரு பயம் இருந்ததோ அந்த பயம் இன்றைக்கு அதிமுகவிடம் இல்லை. அண்ணாமலை கிட்ட தான் அந்த பயம் இருக்கு, இவர் நாளைக்கு என்ன பண்ணுவார். 18,000 நில அபகரிப்பு வழக்குகள், இதில் வந்து ஜாமீன் வாங்காத அமைச்சரே கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, கட்சி தொண்டர் கட்சி பொறுப்பாளர்கள் கிடையாது, இவங்கெல்லாம் ஜாமீனில் இருக்காங்க. இந்த வழக்கை நடத்தக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போனாங்க. 18,000 நில அபகரிப்பு வழக்குகள், இந்த எத்தனை சதவிகிதம் உங்கள் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்கன்னு அப்பப்போ மீடியாவில் கேட்பாங்க. ஜனவரி 22 8 மாதங்களில் 75%, மார்ச் மாதங்களில் 10 மாதங்களில் 75%, செப்டம்பர் 70% அது குறைந்து விட்டது. அவங்களுக்கே தெரியல முன்னால் என்ன சொன்னோன்னு தெரியல. பிப்ரவரியில் 80% ஆகிவிட்டது, மிச்சம் 15 விரைவில். அதே பிப்ரவரியில் உதயநிதி ஸ்டாலின் 75% ஆகியிருக்கிறது. எந்த அளவுக்கு இதை கூட பத்திரிகைகள் என்ன சார் நீங்கள் 75%னு சொன்னீங்களே, இப்போ 80%ங்கிறீங்களே, 65%ங்கிறீங்களே. பத்திரிகைகள் வந்து திமுகவை கேள்வி கேட்பது இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரே ஒரு தினமலர் ஒன்று தான் கொஞ்சம் எக்ஸப்ஷன். அவங்க தான் கொஞ்சம் இதை பற்றி திமுகனா என்னன்னு படம் பிடித்து காட்டுவதற்கு இன்றைக்கு ஒரு பத்திரிகை இருக்கிறது என்றால் அது தினமலர் தான். இது கட்சி ஆட்சியினுடைய கடமை. கண்ணியத்தை பார்ப்போம். உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து, அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார் அண்ணா கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா அண்ணா கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்டோர் மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா, அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது.
பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பித்ததானுங்க, அதனால் வேலையில்லா திண்டாட்டம். அது சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இது இந்த பெரியார தான் அவர் சொல்லியிருக்காரு, இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில், தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி, தமிழ் ஒரு நியூசன்ஸ், தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரை தான் சொல்கிறார் நிர்மலா சீதாராமன்ற, எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம் அவர், பெண்கள் சுயேச்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைப்பித்து கொண்டால் பெண்கள் 3 ஆசைநாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம் சொல்கிறோம், தேசிய காங்கிரசும் காந்தியும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம், பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன். இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும் எந்த அரசியல் கட்சியும் எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கு மணக்கவே செய்யும், அவள் பழிதாண்டா பத்தினியமல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் வந்து பழைய அந்த காலத்தில் வந்து திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள். இது அண்ணாதுரை. கருணாநிதி, காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைகூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை, இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கள்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சொற்றால் அடித்த பிண்டங்கள், தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால் தமிழர்கள்லாம் சொற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக்கு எழுதியிருக்கார், ஒன்று காப்பி எழுதிருந்தேன், ஏதோ வச்சுருந்தேன். ஆ, திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழகருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா, அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ வந்து நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள், இப்போ திராவிட மாடலில் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின், உதவாங்க போகிறாடா, டே உட்காடுறா, என்ன பேசுகிற, என்னையா என்னையா, நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே நாடாளுமன்றத்தில், தயாநிதி மாறன், ஜே மம்மி மோடி டாடி, என்ன உறவு முறை, கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில், வேலையில்லா முடித்திருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். 3ஆந்தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா. இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது, இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால் இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறினேன், இது கண்ணியம். அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்குறார், மகனும் மருமகனும் 1 ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர், அதை எப்படி நிர்வகிக்கிறது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல, ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கலை, பிடிஆரே மறுக்கலை.
இரண்டு வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது April 23. நவம்பர் 23 உயர்நீதிமன்றத்தில் ED பிரமாண பத்திரம் கொடுக்கிறது. கடந்த 1-2 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட மணல் விலை 4,700 கோடி ரூபாய். அரசுக்கு கிடைத்த வருமானம் 36 கோடி ரூபாய் தான். இதுக்காக தான் இது ரீடி ரைட் பண்ணுறாங்க. 34 அமைச்சர்களில் 12 அமைச்சர்களில் ஊழலருக்கு சொன்னேன். கைப்பற்றப்பட்ட கொள்ளையை பற்றி சொன்னேன். மணல் ஊழலில் செந்தில் பாலாஜி பேரில் ஆக்ஷன் எடுத்த உடனே அங்கே யார் இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ண வந்தாங்களோ அவங்கள கல் எடுத்து அடித்து அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதை பற்றி என்ன சொல்கிறார் பார்ப்போம். இந்த செந்தில் பாலாஜியை பற்றி 2016 ஸ்டாலின் அவருக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தார். இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் இருந்தார், அவர் பேர் செந்தில் பாலாஜி. அவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லப்போ பட்டியலில் இவர் கெட்ட கேடு இவர் பேரு இருந்துச்சுங்க. இது செந்தில் பாலாஜிக்கு ஸ்டாலின் கொடுக்குற சர்டிஃபிகேட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமில்லை, ஒட்டுமொத்தமாக அவருடைய தம்பி இந்த மாவட்டத்தை தன் கட்டுப்பாட்டில் வைச்சிருக்கிறார். கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல, ஊழல் செய்கிறதுல, லஞ்சம் வாங்கிறதுல. அந்த தம்பி இன்றைக்கும் ED கிட்ட சம்மன் கொடுக்க போகிறாங்க, அவங்க கிடைக்கல, தலைமறைவாக இருக்கார். எந்த தம்பியை பற்றி இவர் பேசினாரோ அந்த தம்பியை ED தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ செந்தில் பாலாஜியை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார். அது இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போச்சு. துறையில்லாத அமைச்சர் என்பது அரசியல் சாசனத்தை பரிகாசம் செய்வது போல. எல்லாம் மந்திரி எதிர, எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற மண்டை உடையுது. இது இவங்களுடைய கட்டுப்பாடுனுடைய ரெக்கார்ட். இதெல்லாம் பார்க்கிறார். நான் சர்வாதிகாரி, சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் என் கட்சிக்கு அதிகாரம் யாரும் அது கேட்கவே இல்லை. இவர் சொல்கிறது யாருமே கேட்கறது கிடையாது. என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் பார்த்தார், நம்ம ஆளுங்க தான் கேட்கல, என்னடா பண்ணலான்னு பார்த்தா மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள். திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார். அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு. சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தார், இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றாவது நம்மளால் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை, தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பார். அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் 29% தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய். இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இதை வந்து அரசு, மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு, அது மாநிலம் மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பு கொடுப்பதோ இல்லை, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் சொன்னார், அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம், பீகார்,
அந்த வடமேற்கு பகுதிகள், அது எல்லாம் நம்ம எதிரிகள், அந்த மாநிலங்களை தாக்கக்கூடிய மாநிலங்கள், உத்தராகண்ட் இதெல்லாம். அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து. இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசி தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும். அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன். ரெண்டாவது, இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார். பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே 2013 உத்தராகண்டில் 5700 பேர் மூழ்கினார்கள், பெரிய வெள்ளம். அதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது. அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை. அந்த மாதிரி சட்டம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதுக்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள். கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது, எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது. அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு. அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை. பெரிய எதிர்கட்சி, இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது, இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? அமலாக்கத்துறை இதுவரைக்கும் 100,000 கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு உச்சமந்திரம் உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க. இதில் வங்கி மோசடியில் 41,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க, வங்கி மோசடி செய்ததில். அதில் மல்லையா, நிரவ் மோடி இவங்களெல்லாம் வந்து 22,000 கோடி ரூபா மோசடி செய்ததில். 19,000 கோடி ரூபா சொத்தை அவங்கள்டேந்து பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? அதை வங்கிகளுக்கு அதில் அதை விற்று 15,000 கோடி ரூபா திருப்ப கொடுத்துருக்காங்க இடி. லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் 5,400 கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் பிரச்சனையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை இடி பண்ணுறாங்க, அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்கட்சி, ஏதாவது ஒரு பத்திரிகை, ஏதாவது ஒரு அறிவிஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா நாம? இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு. அவர்களை தொட்டால்தான் பிரச்சனை. கத்த கத்தையாக பணம் கிடைக்குது. ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல். இப்போ தமிழ்நாட்டில் 82 கோடி ரூபா கிடச்சிருக்கு, ஜார்க்கண்டில் 340 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் இடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம்? ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி, இது பழிவாங்கல் என்று கூறி இது வந்து பாஜகவினுடைய எதிரிகளுக்கு மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை. கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர 27 ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை. இந்த தரம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள். அதற்கு காரணம் 18 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணேன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு. நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இது எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் நீ வாய் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யூபியை எடுத்துங்க, பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது, அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையான்னு தெரியல, துக்குளுக்கு எழுதியிருக்கோம் அதை பற்றி. 10,000 கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார், 54 கம்பெனி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடுங்கினார். காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஆட்டிக்கை கவுண்டரை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணான். யார் காரணம்னாக்க, ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆட்டிக்கை ஏற்று போராடினான். அதற்காக அவர் அந்த ஆட்டிக்கு எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடிவிட்டது. 10,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட. இதுவரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது
என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். நல்ல விளைவுகள் ஆறு ஆண்டுகளில் 10,000 மேலான என்கவுண்டர்கள், 89 மாபியாக்கள் மடிந்தனர், 2,215 பேர் காயமுற்றனர், 14,000 கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு. இவங்கள்லாம் உலாத்தின்றிருந்தான், இந்த ஜாதி அந்த ஜாதி இந்த மதம் அவனை தொட முடியாது, அவனை தொட்டால் இந்த கான்ஸ்டியூன்சில் ஜெயிக்க முடியாது. அதில் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 752 பேர் காயமுற்றார்கள். அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க. 6 மாதங்களில் 3,000 கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில். 2,000 கோடி ரூபாய் சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ். ஆட்டிக்கு என் நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தையே அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து 35 ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி. அவர் பெயர் சூரஜ் கலி. அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார், மகன் சுடப்பட்டார். உனக்கும் அதுதான் நடக்கும்னு சொன்னாங்க. யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை. ஆர்டிக் ஃபினிஷ்ட். இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். லஞ்சங்கிறது அந்த ஊரில், அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அலாபாத் நகரே 40 ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கை கண்டு நடுங்கியது. போலீஸ்காரங்கள அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும். இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள். இப்போ நம்ம நாட்டில் என்ன, எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது. அதற்கப்புறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த 3 தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வர்றதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு. அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை. அதனால் மம்தா என்ன பண்ணாங்க, நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கேயை போடு அப்படின்னு. கர்கே ஐயோ நான் இல்லை, ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக. இப்போ கர்கே இப்போ நிதிஷ்குமாரை போடுன்னா அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்கள். இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது. அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மோடியை வீழ்த்த வேண்டும் என்பது தான். அது நடக்க போகிறதில்லை. ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, விஷத்தை பரப்புகிறார்கள், தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள். இந்த கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன. அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசை பண்ணுறார் பாருங்கள். இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது. 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகளில் 247 முறை அவள் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அவர் இப்போ கூட அவள் வெளிநாட்டுக்கு போவது அவர் கட்சிக்கே தெரியாது, அவர் வீட்டுக்கு தெரியாது. இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் அப்பா நல்ல வேலை நம்ம நாட்டில் இருப்பார். அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது, தாக்கப்படுகிறது. நாடாளுமன்றம், பத்திரிகை சுதந்திரம், நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. எங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன. இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லையென்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது. இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும், நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும், இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து ஒரு யாரோ ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார், அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல, எல்லாரும் திணறுகிறார்கள் இப்படி பேசாதேன்னு, மூத்த தலைவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும், அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம், ரஃபேல், அதானி, டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு, எல்லா பேப்பர்லாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னே சொன்னாங்க. 3லேயும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு.
யாரோ ஒரு சிபிஐயை வச்சு என்கொயர் பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லுங்கள். மூன்றுலேயும் அதுவும் அந்த இது இருக்குது பெகசஸில், பெகசஸ் சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. என் ஃபோனை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல, 29 பேர் அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பூரா எக்ஸாமின் பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுகிறது யாருடைய ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை. 6 மாதம் நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு, மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார். ரஃபேல் பற்றி 4 மாதம் 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா, அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கிவிட்டார். அடுத்தது அதானி, அதானி மோடியும் சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள். இதெல்லாம் நம்ம கண்ணெதிர நடந்த விஷயங்கள். இப்போ அதானி 47,000 கோடி ரூபாய் இங்கே முதலீடு பண்ண போகிறாரு. அதான் நம்ம சத்யா காற்றும் கூட போயிருக்காரு, அவர் போய் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாதிரி இனிமேல் அதானி எல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் வந்து எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டார்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு. 3 பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார், அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. 1 பிரிவு 370, இது மாற்றவே முடியாது, இது போன கதை, இது ஏதோ நம்மோட ஒட்டின்னு இருக்குது காஷ்மீர், அதோடு இருக்கட்டும். அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்துப்போக வேண்டியது தான். பாகிஸ்தானோட பேசுவோம், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது, 370 போகும். அந்த 370 போவதற்கு முன்னால் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும். 3000 பேர் சாவார்கள், 50,000 பேர் இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க. அவங்கள தான் 4 நாளில் வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில். ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு 15 நாள் 20 நாள் பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை. 4 நாளில் 50,000 பேர் சுற்றுலா, அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க, கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க, அவங்களெலாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டைக்கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு 370 நீக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை, உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல, இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை. அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க மோடி. அவருக்கு ஒன்றும் விருப்பு வெறுப்பு இல்லை, இவர் நம்ம சம்பந்திக்கு தெரிஞ்சவரா, பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா, நம்ம ஜாதி ஆளா, இதெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாமை தயார் பண்ண முடியுது. உலகமே வியக்கும் அளவுக்கு, அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதுல குழப்பமாக இருந்தாங்க. டர்க்கி மாத்திரம்தான் சப்போர்ட் பண்ணாங்க, பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தான்ங்கிறதை யாருமே போய் பார்க்கறது, பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க எல்லாரும், பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது. அந்த நாட்டிலே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு. மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மைரர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க. எந்த நாட்டில்? 97% முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டில் மோடிக்கு நல்ல பேர். இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டார் அப்படின்னு இப்படியே பேசுகிறாங்க, டெலிவிஷனில் பேசுகிறாங்க. அடுத்தது ராமர் கோவில், எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1947 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது. அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார், பட்டேலும் கேஎம் முன்ஷியும் நேராக காந்தி கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது, ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பலமுறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது, அந்த இடத்துல மசூதி இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று. மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் 1925 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். அதையே கொண்டு நேரு கிட்ட காமிச்சாங்க, அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார். அந்த ரெசல்யூஷனில் காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்டேருந்தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று. பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. 1951 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார், இது செக்யூலர் கவர்மெண்ட், நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், இது அரசாங்கத்தினுடைய முடிவு, அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை. காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற ரெண்டு ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாதை சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான். காது காது வச்ச மாதிரி அயோத்தியா மதுரா காசி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம், அதை ஒரு பிரச்சனையாக்கி 1976 இந்திரா காந்தி போய் அந்த மசூதி இதை பிபிலால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க, கீழே கோவில் மேலே மசூதி. கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார், நானும் ஒரு இந்தியன் மலையாளி. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். 1990 இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க, இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை, கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும். ராமரே இங்கே பிறக்கலை, அவர் எங்கே ஈரானில் பிறந்தார், ராமர் இருந்தாருங்கிறதுக்கா எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி, ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்கா பிஜேபியும் வளர்ந்துருக்காது, ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது, ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியாக ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம், அந்த சமயத்தில் அனுபவித்தோம். ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கு நாடே மாறிவிட்டது. இதற்கு காரணம் ராமர் கோவில். அதை எப்படி பண்ணாங்க, எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது, அதோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான். கரண் சிங் சொன்னார், உச்ச நீதிமன்றம் தீர்வு கொடுத்தப்புறம் ராமர் கோவிலுக்கு போவனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது, நீ போகணும், அதுதான் ஒரே கடமை. இன்றைக்கு என்னாச்சு, காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க அவங்க? அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே, முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது. இதை நாம் எழுதியிருக்கோம். முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க, இடதுசாரிகள்லாம் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிடுவீங்களா? என்டையர் காங்கிரஸ் இட்ஸ் எலக்டோரல் ஃபார்ச்சூன்ஸ் இன் நார்த் இந்தியா ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் ஃபார் ஒன் பார்லிமெண்ட்ரி சீட். இதுதான் உண்மை. இது ராமர் கோவிலுக்கு எதிரான முடிவில்லை. அதனால என்னாச்சு, காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. கட்சி எடுத்த முடிவு வேறு, கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேறு. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள், அதாவது 30-40-50 வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் பாகிஸ்தானை அப்படியே அடைக்கினது, நம்ம மிரட்ட முடியாத சைனா எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க, மிரட்டல் அப்படி என்றது. எழுச்சி பெற்ற பாரதம், நம்பர் ஒன் தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு, அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு தனிநபர் ஒரு அமைப்பு, அது 4 ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் என்றதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கீழே தான், எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான். இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும். இது நாம் செய்யறதில்லை, உலகத்துலேருந்து நமக்கு வந்திருக்க முடியும். இத்தாலி பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், பிரான்ஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, முஸ்லீம் நாடுகள், எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள். இவர் பாசன் கூப்பிடுறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ள அங்கீகாரம், ஒரு தனிநபரனுடைய அங்கீகாரம் கிடையாது.
நாடுனால் அவருக்கு மதிப்பு, அவர்னால் நாட்டுக்கு மதிப்பு, அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சியை தவிர இந்த இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும். யுக்ரைன் 24 மணி நேரம் தான் டைம் இருந்தது பிரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று. நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள். அவர் இருக்கிறார் இந்த முடிவு, இந்த முடிவு தான். இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது அந்த முடிவினால். உலகத்தினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கு இருக்க உறவுகள் மாறிவிட்டன. நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது. உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது. The world order is changing because of India. இப்போ என்ன எடுத்து ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற ராகுல் காந்தி, ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போகிறார். இந்த மூணு பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போகல. அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் அனுமான் கோவில் தரிசனம் பண்ணுவார். அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல்றது. அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு, கோவிலை பார்க்க போகல. ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த மூன்று பேரும் உறுதி பூண்டிருக்காங்க. ஏன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க. ராமர் கோவிலில் மாத்திரம் இல்லை, வந்தே மாதரம், ராமராஜ்யம், இது எல்லாமே பிஜேபி கையில் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னாக்க, சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டது. இது காரண வாக்கு வங்கி அரசியல். ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை, இதெல்லாம் அடையாளங்கள். இந்த இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி. 1981 அனுபவத்தை கூறினேன். எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோ. என்கிட்ட நிறைய பேசியிருக்கார், சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, ராகுல் ராஜீவ்காந்தி தோக்கடிக்கிறது நல்லதில்லை, என்ன ஆல்டர்னேட்டிவே கிடையாது, ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும். தப்பான சைடில் இருந்தேன் இப்போது. ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்து விடும். இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். ராஜீவ்காந்தியை தோக்கடித்தாக்க இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சோ சொல்வார். சோ நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கு மோடியை பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு தூய மனிதர், அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அமித்ஷா சொல்வார், பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார்ப்போம் அப்படிம்பார். இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க, நெருங்கி பழகினவங்க, நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியுது. நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங். இன்றைக்கி இன்றைக்கி அவர் உலக சக்திகள் அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது. அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர். இந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலைமை. இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாது. அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேசணும். பாஜகவுக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணோம். இது நம்முடைய கடமை. இதில் கட்சியே கிடையாது. ஏனென்றால் பாஜக வளர்வது ஒன்று தான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி. அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது. அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி. அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டார். எங்கேயோ போய் முக்காடு போட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறார். இது துர்பாக்கியம். இந்த ரெட்டையில் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு மாற்று இல்லை. திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெண்டு கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் டிஎம்கேயை தோக்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். தேங்க்யூ வெரி மச். எல்லாம் மந்திரி எதிர, எல்லாம் கட்சி பிரமுகர்கள் எழுதுற,
மண்டை உடையுது. இது இவங்களுடைய கட்டுப்பாடுனுடைய ரெக்கார்ட். இதெல்லாம் பார்க்கிறார். நான் சர்வாதிகாரி, சாட்டையை கையில் எடுப்பேன் என்று கூறினார். அதுக்கப்புறம் என் கட்சிக்கு அது யாரும் யாரும் அது கேட்கவே இல்லை. இவர் சொல்கிறது யாருமே கேட்கறது கிடையாது. என் கட்சிக்காரர்கள் செய்யும் தவறால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அப்புறம் பார்த்தா நம்ம ஆளுங்க தான் கேட்கல, என்னடா பண்ணலான்னு பார்த்தா, மற்றவர்களை பார்த்து சீண்டி பார்க்காதீர்கள். திமுகவையோ திமுக காரனையோ சீண்டி பார்த்தால் தாங்க மாட்டீர்கள். எங்களுக்கும் எல்லா அரசியலும் தெரியும். இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. தன்னை சுற்றி இருக்கவங்களை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் எதிரிகள் பேரில் பாய்கிறார். அவரை பார்த்து வருத்தமாக இருக்குது எனக்கு. சில சமயம் பார்த்தா அவர் வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு கட்சியில் அந்த மாதிரி ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைமை இல்லாதனால இது ஒரு அராஜக கட்சியாக மாறி வருகிறது. ஒரு காலத்தில் ஒரு கருணாநிதி மாதிரி ஒரு தலைவர் இருந்தார், இதை கண்ட்ரோல் பண்ணுவார் என்றால் நம்மளால் சொல்ல முடிஞ்சது. இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆபத்தான நிலைமையில் திமுக மாத்திரம் இல்லை, தமிழ்நாடும் அதனால் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறதுன்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. இங்கே இந்த சசி தரூர் இருந்திருந்தால் இதை பற்றி பதில் கூறியிருப்பார். அவர் எதிர இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் கொடுக்குற வரியில் 29% தான் நமக்கு வருது அப்படின்னு கூறியிருக்காங்க. இது அப்பட்டமான பொய். இதை வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் அழகாக சொல்லியிருக்காங்க. அவங்க இதை வந்து அரசு மத்திய அரசு கொடுப்பதோ இல்லது மாநில அரசு அதை மாநிலம் மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு திருப்பு கொடுப்பதோ இல்லை, அது ஃபைனான்ஸ் கமிஷன் தான் முடிவு பண்ணுறாங்க. அதை பற்றி சசி தரூர் கூறியிருந்தார். ஃபைனான்ஸ் கமிஷன் என்பது பல மாநிலங்களை அவங்க ஆலோசனை கேட்டு தான் அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவர் சொன்னார், அந்த மாநிலங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாநிலங்களுக்கு அதிகமாக பணம் போகிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலம், உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலம், பீகார், அந்த வடமேற்கு பகுதிகள், அது எல்லாம் நம்ம எதிரிகள். அந்த மாநிலங்களுக்கு தாக்கக்கூடிய மாநிலங்கள் உத்தராகண்ட், இதெல்லாம் அந்த மாநிலங்களுக்கு உதவி அதிகம் கொடுக்கவில்லை என்றால் நாட்டினுடைய பாதுகாப்புக்கே ஆபத்து. இதை நாம் வந்து வெறும் அரசியலாகவோ பொருளாதார ரீதியாகவோ மாத்திரம் பார்க்கக்கூடாது. இதில் வந்து நாட்டினுடைய பாதுகாப்பும் இதில் இருக்கிறது என்பதை சசி தரூர் போன்றவர்கள் உணர வேண்டும். அவர் இருந்திருந்தால் அவர் முன்னால் கூறியிருப்பேன். ரெண்டாவது, இதை நம்ம தமிழ்நாட்டில் வந்த வெள்ளத்தை பேரிடராக அதை அறிவிக்க வேண்டும் என்று இவர் மனு கொடுத்திருந்தார். பேரிடராக அறிவிப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று ஐக்கிய முன்னணி அரசு எந்த அரசில் திமுக பங்கேற்றதோ அதுவே 2013 உத்தராகண்டில் 5700 பேர் மூழ்கினார்கள், பெரிய வெள்ளம். அதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வந்தது. அப்போது திமுக பங்கேற்ற ஐக்கிய முன்னணி அரசு கூறுகிறது அதற்கு சட்டத்தில் வழி இல்லை. அந்த மாதிரி சட்டம் இல்லை. எந்தெந்த இடத்துல ஒரு பேரிடர் நடக்கிறதோ அங்கே போய் ஆய்வு செய்து அதுக்கு வேண்டிய பணம் கொடுப்பார்கள். கேரளாவுக்கும் அப்படி தான் நடந்தது, எல்லா மாநிலங்களுக்கும் அப்படி தான் நடந்தது. அதை வைத்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்று கூறுவது அது முற்றிலும் தவறு. அதை வந்து நம்ம பத்திரிகைகளும் அதை எடுத்து எழுதுவதில்லை. பெரிய எதிர்கட்சி, இப்போ அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரோ ஏதோ பேச்சு நடக்குது, இல்லைன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அமலாக்கத்துறை துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதா? அமலாக்கத்துறை இதுவரைக்கும் 1,00,000 கோடி ரூபா தவறான பணத்தை பிடிச்சிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது. ஏன்னா அதை போய் பிடுங்கணும்னு பார்த்தாங்க. இதில் வங்கி மோசடியில் 41,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சிருக்காங்க வங்கி மோசடி செய்ததில். அதில் மல்லையா, நிறைவு மோடி இவங்களெல்லாம் வந்து 22,000 கோடி ரூபா மோசடி செய்ததில். 19,000 கோடி ரூபா சொத்து அவங்கள்ட்டேருந்து பிடிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இதெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? அதை வங்கிகளுக்கு அதில் அதை விற்று 15,000 கோடி ரூபா திருப்பி கொடுத்துருக்காங்க இடி. லஞ்ச ஊழலை பொறுத்தவரையில் 5,400 கோடி ரூபா தான் இதுவரைக்கும் பணம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தான் பிரச்சனையே. இவ்வளவு பெரிய விஷயத்தை இடி பண்ணுறாங்க,
அவங்க சொத்தெல்லாம் பிடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விடி நல்ல காரியம் பண்ணுறாங்கன்னு ஏதாவது ஒரு எதிர்கட்சி, ஏதாவது ஒரு பத்திரிக்கை, ஏதாவது ஒரு அறிவிஜீவி சொல்லி கேட்டிருக்கோமா நாம? இவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்களேன்னு. அவர்களை தொட்டால்தான் பிரச்சனை. கத்த கத்தையாக பணம் கிடைக்குது. ஒரு பார்த்தா சாட்டர்ஜின்னு ஒரு அமைச்சர்கிட்டேருந்து அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்தால் இது பழிவாங்கல். இப்போ தமிழ்நாட்டில் 82 கோடி ரூபா கிடச்சிருக்கு, ஜார்க்கண்டில் 340 கோடி ரூபா கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஈடி நடவடிக்கை எடுக்காத கிடைக்குமா இதெல்லாம்? ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்கும்போது இது காழ்ப்புணர்ச்சி, இது பழிவாங்கல் என்று கூறி இது வந்து பாஜகவினுடைய எதிரிகளுக்கு மேலே இது பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். பாஜக கர்நாடகா தவிர எந்த இடத்துல அது ஆட்சி செய்தாலும் அதன் பேரில் எந்த லஞ்ச குற்றச்சாட்டும் இல்லை. கர்நாடகாவில் மாத்திரம்தான் குற்றச்சாட்டு இருக்கே தவிர 27 ஆண்டுகளாக குஜராத் ஆட்சி செய்கிறது குற்றச்சாட்டு இல்லை. இந்த தரம் மத்திய பிரதேசில் பாஜக எப்படி ஜெயிச்சது என்பதை பல வல்லுநர்கள் எழுதினார்கள். அதற்கு காரணம் 18 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, யாரும் அவர்களை பார்த்து நீ ஒரு தப்பு பண்ணுன்னு சொன்னது கிடையாது அப்படின்னு. நீங்கள் பாஜகவில் யாரையாவது பிடிச்சி இது எதிர்கட்சியில் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் நீ வாய் அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்ல முடியும்? எதிர்கட்சியில் ஃப்ராடு இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. யூபியை எடுத்துங்க, பாஜக சர்க்கார் எப்படி நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும். யூபியில் தடி எடுத்தவன் தண்டல்காரன் இருந்தது, அங்கே ஆட்டிக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அதனால் பேப்பரில் படிச்சிங்களே இல்லையான்னு தெரியல, துக்குளுக்கள் எழுதியிருக்கோம் அதை பற்றி. 10,000 கோடி ரூபா அவர் ஒரு சாம்ராஜ்யமே நடத்தினார். 54 கம்பெனி. இந்திரா காந்தியினுடைய குடும்பத்தினுடைய சொத்தை அவர் பிடுங்கினார். காங்கிரஸ் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த ஆர்டிக்கை கவுண்டரை என்கவுண்டரில் ஃபினிஷ் பண்ணார். யார் காரணம்னாக்க, ஒரு முஸ்லீம் பெண் அந்த ஆர்டிக்கை எடுத்து போராடினான். அதற்காக அவர் அந்த ஆர்டிக் எலிமினேட் ஆன உடனேயே யூபி ஆடி விட்டது. 10,000 கோடி ரூபா பணத்தை பிடிச்சாங்க அவர்கிட்ட. இதுவரைக்கும் யூபியில் என்ன ஒரு உறுதியான ஒரு கட்சி ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன மாதிரி அதுக்கு விளைவுகள் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நல்ல விளைவுகள். ஆறு ஆண்டுகளில் 10,000-க்கும் மேலான என்கவுண்டர்கள், 89 மாபியாக்கள் மடிந்தனர், 2,215 பேர் காயமுற்றனர், 14,000 கிரிமினல்களை கைது செய்தது யோகி அரசு. இவங்கள்லாம் உலாத்தின்னு இருந்தான், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதம் அவனை தொட முடியாது, அவனை தொட்டால் இந்த கான்ஸ்டியூன்சில் ஜெயிக்க முடியாது. அதில் 2 போலீஸ்காரர்கள் இருந்தார்கள், 752 பேர் காயமுற்றார்கள். அரசாங்கம் விலை கொடுத்து தான் இதை செய்தாங்க. 6 மாதங்களில் 3,000 கோடி சொத்துக்களை புல்டோசர் வைத்து இடித்தார்கள். ஏன்னா அதெல்லாம் கட்டினதெல்லாம் புறம்போக்கு நிலத்தில். 2,000 கோடி ரூபா சொத்துக்களை கைப்பற்றியது யூபி போலீஸ். ஆர்டிக்கு நிலத்தை அபகரித்து என் குடும்பத்தையே அழித்து விட்டார் என்று வாக்குமூலம் கொடுத்து 35 ஆண்டுகளாக அவரை எதிர்த்து போராடி வந்தார் ஒரு முஸ்லீம் பெண்மணி. அவர் பெயர் சூரஜ் கலி. அவருடைய சகோதரர் பலி படுகொலை செய்யப்பட்டார், மகன் சுடப்பட்டார். உனக்காக தான் நடக்கும் சொன்னாங்க. யோகி கிட்ட போனா இதுதான் என் நிலைமை. ஆர்டிக் ஃபினிஷ்ட். இதுதான் உறுதியான ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய செயல். லஞ்சங்கிறது அந்த ஊரில், அதாவது லஞ்சம் தாண்டவமாடிய ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு லஞ்சம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அலாபாத் நகரே 40 ஆண்டுகள் அந்த ஆட்டிக்கை கண்டு நடுங்கியது. போலீஸ்காரங்களை அவரை கேட்டுன்னு தான் கமிஷனர் போட முடியும். இதெல்லாம் பேப்பரில் வந்த விஷயங்கள். இப்போ நம்ம நாட்டில் என்ன, எப்படியாவது ராகுலை ஒரு பிரதம மந்திரி வேட்பாளராக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய ஒரு நாடு பூரா ஒரு நடைப்பயணம் நடந்தது. அதற்கப்புறம் கர்நாடகாவில் ஜெயித்த உடனே அவரால் தான் ஜெயித்தாங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த 3 தேர்தலில் படுதோல்வி அடைந்த உடனே அவரை எப்படி மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வரதுங்கிறதுக்காக பெரிய முயற்சி நடக்கிறது தெரியும் நமக்கு. அதனால் இப்போ பஸ் யாத்திரை இதெல்லாம் பண்ணுறாங்க. இந்தி கூட்டணி அவரை ஏற்றுக்க தயாரில்லை. அதனால் மம்தா என்ன பண்ணாங்க, நீங்கள் அவங்க கட்சியிலேயே கர்கேயை போடு அப்படின்னு. கர்கே ஐயோ நான் இல்லை, ராகுல் இருக்கும்போது நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவர் விலக.
இப்போ கர்கே இப்போது நிதிஷ்குமாரை போடணும், அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கர்கே இப்படி எப்படி வருது பாருங்கள். இந்த மீட்டிங்கில் யார் யார் அந்த சேர வேண்டுமோ அவங்க யாருமே சேரலை. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைகிறது. அந்த கூட்டணியினுடைய நோக்கமே எப்படியாவது மூடியை வீழ்த்த வேண்டும் என்பது தான். அது நடக்க போகிறதில்லை. ஆனால் எதுக்காக சொல்கிறேன்னா, விஷத்தை பரப்புகிறார்கள், தவறான கருத்துக்களை நம் நாட்டில் பரப்புகிறார்கள், இந்த கருத்து வெளிநாட்டுக்கு போகிறது, இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வெளிநாட்டில் மோடி எதிரிகள் இந்த உலகம் பூரா அந்த பாரத நாடு எழுச்சி பெற்று வரக்கூடாதுங்கிறதுக்காக ஏராளமான சக்திகள் வேலை செய்கின்றன. அவருக்கு ராகுல் காந்தி என்னென்ன மாதிரி ஒத்தாசை பண்ணுறாரு பாருங்கள். இவர் வெளிநாட்டுக்கு எப்போ போகிறாருன்னே தெரியாது. 2014 2019 வரைக்கும் 5 ஆண்டுகளில் 247 முறை அவர் வெளிநாட்டுக்கு போயிருக்கார். அவர் இப்போ கூட அவர் வெளிநாட்டுக்கு போவது அவர் கட்சிக்கே தெரியாது, அவர் வீட்டுக்கு தெரியாது. இப்போ யாரோ சொன்னாங்க இந்த யாத்திரை பீரியடில் அப்பா நல்ல வேலை நம்ம நாட்டில் இருப்பார். அவர் வெளிநாட்டில் என்ன பேசுகிறார் பாருங்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இந்திய ஜனநாயகம் நெருக்கடியில் இருக்கிறது, தாக்கப்படுகிறது, நாடாளுமன்றம், பத்திரிகை சுதந்திரம், நீதித்துறைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, எங்கள் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புகள் தகர்க்கப்படுகின்றன, இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் உலகத்தில் ஜனநாயகமே இருக்காது. இந்த மாதிரி வெளிநாட்டில் நம் நாட்டினுடைய ஜனநாயகத்தை பற்றியும் நம் நாடாளுமன்றத்தை பற்றியும் நாடாளுமன்றத்தில் விவாதங்கள் நடக்கலைங்கிறதையும் இந்த மாதிரி நம் நாட்டிலேருந்து யாரோ ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள் பண்ணால் இந்த நாட்டினுடைய ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் இதை போய் பேசுகிறார், அந்த கட்சி அதை எதிர்த்து சொல்ல முடியல, எல்லாரும் திணறுகிறார்கள் இப்படி பேசாதேன்னு, மூத்த தலைவர்கள் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நம் நாட்டினுடைய ஜனநாயகம் ஒரு வக்கரமான ஒரு திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த ராகுல் காந்திங்கிறவரை எப்படியாவது நம்ம நாட்டில் அரசியலில் மோடிக்கு எதிராக கொண்டு வந்து விட வேண்டும், அவரை எதிர்க்கட்சி தலைவராக்க வேண்டும் என்ற முயற்சியில் காங்கிரஸ் தன்னையும் அழித்து கொண்டிருக்கிறது, எதிர்க்கட்சிகளையும் அழித்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மோடி பேரில் எல்லா அபாண்டம், ரஃபேல், அதானி, டெலிஃபோன் ஒத்துக்கேட்பு, எல்லா பேப்பர்லாம் மோடி தான் இதுக்கு பொறுப்புன்னே சொன்னாங்க. 3 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, யாரோ ஒரு சிபிஐயை வச்சு என்கொயர் பண்ணி அவர் சரி அப்படின்னு சொல்லுங்க. 3 அதுவும் அந்த இது இருக்கு பெகசஸில், பெகசஸ் சம்பந்தமான வழக்கில் யார் யார் உங்கள் ஃபோன்லாம் ஒட்டு கேட்குறான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களோ அந்த ஃபோன்லாம் கோர்ட்டில் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாங்க. என் ஃபோனை ஒட்டு கேட்டிருக்காங்கன்னு சொன்ன ராகுல் அவருடைய ஃபோனை கொடுக்கல, 29 அவங்க ஃபோனை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பூரா எக்ஸாமின் பண்ணிவிட்டு சுப்ரீம் கோர்ட் கூறுகிறது யாருடைய ஃபோனும் ஒட்டு கேட்கப்படவில்லை. 6 நம்ம நாட்டில் இதுதான் பேச்சு. மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார், மோடி ஒட்டு கேட்டுட்டார். ரஃபேல் பற்றி 4 2019 எலெக்ஷனுக்கு முன்னால் மோடி வருவாரா, அந்த அளவுக்கு ரஃபேலில் மோடி லஞ்சம் வாங்கிவிட்டார். அடுத்தது அதானி, அதானியும் மோடியும் சேர்த்து முடானி அப்படின்னு கூட ஒரு கேவலமான அரசியல் பண்ணினார் ராகுல் காந்தி. உச்சநீதிமன்றம் இதில் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் என்று கூறினார்கள். இதெல்லாம் நம்ம கண்ணெதிரில் நடந்த விஷயங்கள். இப்போது அதானி 47,000 crore இங்கே முதலீடு பண்ண போகிறாரு. அதான் நம்ம சத்யா காற்றும் கூட போயிருக்காரு, அவர் போய் ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாதிரி இனிமேல் அதானியெல்லாம் பற்றி ஒன்றும் பேசாதீங்க, நீங்கள் வந்து எனக்கு அதானி பணம் கொடுத்துட்டாருன்னு யாராவது சொல்லுவாங்க நாளைக்குன்னு. 3 பிரம்மாண்டமான சாதனைகள் மோடி செய்திருக்கிறார், அதற்கு இந்த நாடு கடமைப்பட்டிருக்கிறது. 1 பிரிவு 370, இது மாற்றவே முடியாது, இது போன கதை. இது ஏதோ நம்மோடு ஒட்டின்னு இருக்கு காஷ்மீர், அதோடு இருக்கட்டும். அவங்களுக்கு எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த எந்த அளவுக்கு அவங்க மோசமான அரசியல் செய்தாலும் ஊழல் செய்தாலும் அவங்களோட ஒத்துப்போக வேண்டியதுதான். பாகிஸ்தானோட பேசுவோம், ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி திண்டாடி கொண்டிருந்த ஒரு நாட்டில் காஷ்மீர் எங்களுடையது, 370 போகும். அந்த 370 போவதற்கு முன்னால் நான் அது எனக்கு அங்கே உள்ளே நடந்த சில டிஸ்கஷன்லாம் தெரியும். 3000 சாவார்கள், 50,000 இருக்காங்க அங்கே வெளியிலேருந்து சுற்றுலாவுக்கு போனவங்க. அவங்களெல்லாம் 4 வெளில கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டில். ஏனென்றால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு 15-20 பிளான் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை. 4 50,000 சுற்றுலா, அங்கே சினிமா ஆக்டர்லாம் போயிருக்காங்க.
கிரிக்கெட் வீரர்கள் போயிருக்காங்க, அவங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி மூட்டைக்கட்டி வெளியில் கொண்டு வந்துட்டு 370 நீக்கிறாங்க. சாதாரணமான விஷயம் இல்லை, உலகத்தில் யாரும் இது நடக்கும்னு நினைக்கல. இது ஏதோ பேனாவில் கையெழுத்து போட்டு நடக்கிற விஷயம் இல்லை. அங்கே போய் டோவல் போய் நின்று என்ன வேணால் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஆலோசகர் அங்கே போகிறார். இந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, அவர்களை நாம் நியமிச்சிருக்காங்க. மோடி அவருக்கு ஒன்றும் விருப்பு விருப்பு இல்லை. இவர் நம்ம சம்பந்திக்கு தெரிஞ்சவரா, பக்கத்து வீட்டுக்காரர் தெரிஞ்சவரா, நம்ம ஜாதி ஆளா, இதெல்லாம் இல்லை. அதனால தான் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழாமை தயார் பண்ண முடியுது. உலகமே வியக்கும் அளவுக்கு, அதாவது இந்த முஸ்லீம் நாடுகள்லாம் இதை சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? சீனாவுக்கு இதை அப்போஸ் பண்ணுறதா சப்போர்ட் பண்ணுறதாங்கிறதுல குழப்பமாக இருந்தாங்க. டர்க்கி மாத்திரம்தான் சப்போர்ட் பண்ணாங்க. பாகிஸ்தானை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய நிலைமை என்ன? பாகிஸ்தான்ங்கிறத யாருமே போய் பார்க்கறது, பாகிஸ்தான்றதே மறந்துட்டாங்க. எல்லாரும் பிச்சை எடுக்கிற நாடாக இருக்கிறது. அந்த நாட்டிலேயே சொல்கிறாங்க இந்தியா எப்படி வளர்ந்துருக்கு பாரு. மோடிக்கு அங்கே ஆதரவாளர்களும் மோடிக்கு அட்மைரர்களும் அங்கே உருவாகியிருக்காங்க. எந்த நாட்டில்? 97% முஸ்லீம்கள் இருக்க நாட்டில் மோடிக்கு நல்ல பேர். இந்த மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டார் அப்படி இப்படியே பேசுகிறாங்க, டெலிவிஷனில் பேசுகிறாங்க. அடுத்தது ராமர் கோவில். எவ்வளோ நாளாக இந்த பிரச்சனை இருக்குது தெரியும். இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 1947 சோமநாதர் ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே ஒரு மசூதி இருந்தது. அப்போ பட்டேல் என்ன பண்ணுறார், பட்டேலும் கே எம் முன்ஷியும் நேராக காந்திக்கிட்ட போய் இந்த இடத்துல சோமநாதர் ஆலயம் கட்டப்பட வேண்டியது, ஏன்னா முதல்ல முகமது கஜினியால் இடிக்கப்பட்டு பலமுறை இடிக்கப்பட்டு திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்பட்ட ஒரு கோவில் அது. அந்த இடத்துல மசூதி இருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என்று மகாத்மா காந்தி யங் இந்தியாவில் 1925 ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். யாராவது ஒரு முஸ்லீம் ஹிந்து நிலத்தில் மசூதி கட்டினா அதை இடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு எழுதியிருக்கார். அதையே கொண்டு நேரு கிட்ட காமிச்சாங்க. அந்த மசூதி இடித்து அந்த இடத்துல கோவில் கட்டுவதற்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேபினட் ரெசல்யூஷன் போட்டாங்க. அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் கொடுக்கணும்னு சொன்னார் அந்த ரெசல்யூஷனில். காந்தி சொன்னார் கவர்மெண்ட் பணம் கொடுக்கக்கூடாது, மக்கள்கிட்டேருந்து தான் இந்த பணத்தை வாங்கி இந்த கோவிலை கட்ட வேண்டும் என்று. பட்டேல் இறந்த பிறகு கூட இந்த கோவில் கட்டுவதற்கு அரசாங்கம் எல்லா உதவியும் செய்தது. 1951 இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு ராஜேந்திர பிரசாத் போகும்போது ஜவஹர்லால் நேரு கூறுகிறார், இது செக்யூலர் கவர்மெண்ட், நீங்கள் போகக்கூடாது என்று கூறுகிறார். அவர் சொல்கிறார், இது அரசாங்கத்தினுடைய முடிவு, அரசாங்கம் கட்டிய கோவிலுக்கு நான் போகக்கூடாது என்று கூறுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அப்படித்தான் நம்ம நாடு மாற ஆரம்பித்தது. ஜவஹர்லால் நேரு கூறுகிற சமய சார்பின்மை தான் நம்ம நாட்டினுடைய சமய சார்பின்மை. காந்தியோ பட்டேலோ கூறுவது அல்ல என்கிற ரெண்டு ஸ்ட்ரீம் நம்ம நாட்டில் உருவானதுக்கு முதல் காரணம் ராஜேந்திர பிரசாதை சோமநாதர் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு ஜவஹர்லால் நேரு சொன்னது தான். காது காது வச்ச மாதிரி அயோத்தியா மதுரா காசி எல்லாம் முடிக்க வேண்டிய விஷயம், அதை ஒரு பிரச்சனையாக்கி 1976 இந்திரா காந்தி போய் அந்த மசூதி இதை பிபிலால் கமிட்டியை வச்சு கமிட்டி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறதெல்லாம் கோவில் தாங்க, கீழே கோவில் மேலே மசூதி. கே கே முகமதுன்னு அவர் புக்கே எழுதியிருக்கார், நான் ஒரு இந்தியன் மலையாளி. அவர் சொல்கிறார், நாங்கள்லாம் அந்த டீமில் இருந்தோம். 1990 இந்த இடதுசாரி ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து முஸ்லீம்ஸை தடுத்தாங்க, இதை கொடுத்துடாதீங்க ராமஜன் பூமியை, கொடுத்தாக்க பிஜேபி பெருசாக வளர்ந்துடும். ராமரே இங்கே பிறக்கலை, அவர் எங்கே ஈரானில் பிறந்தார், ராமர் இருந்தாருங்கிறதுக்கா எவிடன்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் சாதாரணமான மக்களுக்கு ஒரு மனசில் ஒரு வெறுப்பை ஊட்டி, ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னாக்க பிஜேபியும் வளர்ந்துருக்காது, ராமஜென்மபூமியும் விஸ்வரூபம் எடுத்திருக்காது, ராமர் இல்லை என்றால் இந்த நாட்டுக்கு இந்த பெரிய ஒரு எழுச்சியே ஏற்பட்டிருக்காது. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நாங்கள் இருந்தோம், அந்த சமயத்தில் அனுபவித்தோம். ராமருடைய பவர் என்னங்கிறத நான் சொந்த முறையில் அனுபவிச்சிருக்கேன். இன்றைக்கு நாடே மாறிவிட்டது. இதற்கு காரணம் ராமர் கோவில். அதை எப்படி பண்ணாங்க, எவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் ஒரு மனிதாக தீர்வு கொடுக்கிறது, அதோடு எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக தான். கரண் சிங் சொன்னார்,
உச்சநீதிமன்றம் தீர்வு கொடுத்த அப்புறம் ராமர் கோவிலுக்கு போவேனா மாட்டேனான்னு சொல்கிறதுக்கு ஒரு அருகதையே கிடையாது, நீ போகணும், அதுதான் ஒரே கடமை. இன்றைக்கு என்னாச்சு, காங்கிரஸ் ராமர் கோவிலுக்கு போக வேண்டாங்கிற முடிவை ஏன் எடுத்தாங்க அவங்க? அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே, முஸ்லீம் லீக் கேரளாவில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்கு போக முடியாது. இதை நாம் எழுதியிருக்கோம். முஸ்லீம் லீக் என்ன தெரியுமா சொன்னாங்க, இடதுசாரிகள்லாம் போகமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போயிடுவீங்களா? என்டையர் காங்கிரஸ் இட்ஸ் எலக்டோரல் ஃபார்ச்சூன்ஸ் இன் நார்த் இந்தியா ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட் ஃபார் ஒன் பார்லிமெண்டரி சீட். இதுதான் உண்மை. இது ராமர் கோவிலுக்கு எதிரான முடிவில்லை. அதனால என்னாச்சு, காங்கிரஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ், பார்ட்டி லீடர்ஸ் எல்லாரும் நாங்கள் கோயிலுக்கு போவோம்னு சொல்கிறாங்க. கட்சி எடுத்த முடிவு வேறு, கட்சியில் இருக்கவங்க அதை பார்க்கறது வேறு. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனைகள், அதாவது 30-40-50 வருஷமாக இருக்க பிரச்சனைகளை ஒரு அரசாங்கம் வந்து அவங்க சால்வ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதில் பாகிஸ்தானை அப்படியே அடைக்கினது, நம்ம மிரட்ட முடியாத சைனா எப்போ பார்த்தாலும் மிரட்டுவாங்க, மிரட்டல் அப்படின்றது. எழுச்சி பெற்ற பாரதம், நம்பர் ஒன் தலைவர் நரேந்திர மோடிங்கிறத மார்னிங் கன்சல்ட்டுங்கிற ஒரு, அது நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உலகத்தில் இருக்க ஜனநாயக நாடுகளில் எந்தெந்த தலைவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்று கணக்கிடும் ஒரு தனிநபர் ஒரு அமைப்பது, 3 ஆண்டுகளாக 4 ஆண்டுகளாக மோடி தான் உலகத்திலேயே ஒரு தலையாய தலைவர் என்று தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. எல்லாம் கீழே தான், எல்லா நாட்டு தலைவர்களும் பைடன் உட்பட எல்லாருமே கீழே தான். இது நம்ம நாட்டில் இதை பற்றி பெருமையாக பேசுவது கூட கிடையாது யாரும். இது நாம் செய்கிறதில்லை, உலகத்துலேருந்து நமக்கு வந்திருக்க முடியும். இத்தாலி பிரைம் மினிஸ்டர், ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர், ஃப்ரான்ஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, முஸ்லீம் நாடுகள், எந்த இடத்துல போனாலும் இவருக்கு பெரிய பெரிய விருதுகள். இவர் பாசன் கூப்பிடுறார் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர். இவரை மாதிரி ஒரு அட்ராக்டிவ் லீடர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர். இதெல்லாம் இந்த நாட்டுக்கு உள்ள அங்கீகாரம், ஒரு தனிநபர்னுடைய அங்கீகாரம் கிடையாது. நாடுனால் அவருக்கு மதிப்பு, அவர்னால் நாட்டுக்கு மதிப்பு, அதனால் நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, அரசியல் வளர்ச்சியை தவிர இந்த இது எனக்கு இந்த டிசிஷன் எப்படி எடுக்கப்பட்டது என்று கூட எனக்கு தெரியும். யுக்ரைன் 24 மணி நேரம் தான் டைம் இருந்தது பிரைம் மினிஸ்டருக்கு எந்த மாதிரி முடிவு எடுப்பது என்று. நம்முடைய வெளியுறவுத்துறை கூட இதுக்கு அசாதகமாக இருந்திருக்க மாட்டார்கள், அவர் இருக்கிறார் இந்த முடிவு, இந்த முடிவு தான். இன்றைக்கு உலகமே ஆடிவிட்டது அந்த முடிவினால். உலகத்தினுடைய ஒரு ஒரு நாட்டுக்கு இருக்க உறவுகள் மாறிவிட்டன. நடுநிலை நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கையில் ஒரு தனி அதிகாரம் வந்திருக்கிறது. உலக வல்லரசுகளுக்கு அவங்களுடைய அதிகாரம் குறைந்திருக்கிறது. The world order is changing because of India. இப்போ என்ன எடுத்து, ராமர் கோவிலுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற ராகுல் காந்தி, ராமர் அந்த இடத்துல கோவிலை இடித்து மசூதி கட்டின பாபர் சமாதிக்கு போகிறார். இந்த 3 பேரும் அந்த அயோத்தியா பக்கமே போகல. அயோத்தியா பக்கம் போன ராகுல் காந்தி அங்கே போய் அனுமான் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வர, அவர் யாராவது இங்கே பரிகாரம் ஏதாவது சொல்லியிருப்பாங்க போடுறது, அதை போய் தரிசனம் பண்ணிட்டு வராரு, கோவிலை பார்க்க போகல. ராமர் கோவிலுக்கு போகக்கூடாது என்று இந்த 3 பேரும் உறுதி பூண்டிருக்காங்க. ஏன் இந்த ராமர் கோவில் அப்படிங்கிறது அவங்க பிஜேபி கையிலே கொடுத்துட்டாங்க. ராமர் கோவிலில் மாத்திரம் இல்லை, வந்தே மாதரம், ராமராஜ்யம், இந்த எல்லாமே பிஜேபி கையில் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன ஆச்சுன்னாக்க, சுதந்திரத்துக்கு முன்னால் இருந்த காங்கிரஸினுடைய அந்த ஸ்தானம் பிஜேபி கையில் காங்கிரஸ் தானமாக கொடுத்து விட்டாங்க. இது காரணம் வாக்கு வங்கி அரசியல். ஒரு கட்சி அழிவதற்கு இதெல்லாம் காரணங்கள் மாத்திரம் இல்லை, இதெல்லாம் அடையாளங்கள். இந்த இந்தி கூட்டணிங்கிறது ஒரு ஆபத்தான கூட்டணி. 1981 அனுபவத்தை கூறினேன். எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் போச்சோ, என்கிட்ட நிறைய பேசியிருக்கார் சார் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் ஆர்எஸ்எஸ்லேயே நிறைய பேர் சொன்னாங்க, ராகுல் ராஜீவ்காந்தி தோக்கடிக்கிறது நல்லதில்லை, என்ன ஆல்டர்னேட்டிவே கிடையாது, ஆனால் எங்களுக்கு ராஜீவ்காந்தியை தோக்கடிச்சே ஆகணும். தப்பான சைடில் இருந்தேன் இப்போ, ஏனென்றால் இந்தியன் எக்ஸ்பிரஸே அழிந்து விடும். இந்தியன் எக்ஸ்பிரஸை காப்பாற்றணும்னா ராகுல் ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும்.
ராஜீவ்காந்தியை தோற்கடிச்சாக்க இந்த மாதிரி ஒரு அராஜக கும்பல் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அப்போ சோ சொல்வார். சோ நான் ராம்நாத் கோயங்கா உட்காந்து பேசியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஏன்னா அன்றைக்கு ராஜீவ்காந்தி பேரில் போஃபர்ஸ் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இன்றைக்கு மோடியை பேரில் ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு தூய மனிதர் அவருக்குன்னு ஒன்றுமே கிடையாது. அமித்ஷா சொல்வார் பல நாளைக்கு அவர் சாப்பிட கூட மாட்டார் அப்படிம்பார். இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கவங்க நெருங்கி பழகினவங்க நண்பர்கள். அந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறதுனால தான் அவரால் இந்த உலகத்தையே ஏற்று நிற்க முடியுது. நம்ம நாட்டில் இருக்கவங்கெல்லாம் நத்திங். இன்றைக்கி இன்றைக்கி அவர் உலக சக்திகள் அவரை ஏற்று அவரை டார்கெட் பண்ணுற மாதிரி நம்ம நாட்டில் யாருமே பண்ண முடியாது. அவர்களெல்லாம் ஏற்று நிற்கிறார் அவர். இந்த ஒரு நிலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு துர்பாக்கிய நிலைமை. இந்த திமுகவை எதிர்த்து ஒரு கூட்டணி அமையாது. அதுக்கு முழு பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான். திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது என்றால் அதனுடைய முழு பொறுப்பையும் எடப்பாடி தான் ஏற்க வேண்டும். இந்த தேர்தலில் நாம் எல்லாரும் ஒரு முடிவு பண்ணணும். ஒருத்தர் ஒருத்தர் 100 பேர்கிட்ட பேசணும். பாஜகவுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்பதை நாம் முடிவு பண்ணணும். இது நம்முடைய கடமை. இதில் கட்சியே கிடையாது. ஏனென்றால் பாஜக வளர்வது ஒன்று தான் இன்றைக்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு வழி. அதிமுக திமுக எதிர்ப்பை கைவிட்டு விட்டது. அவங்க சொந்தமாக ஏதாவது சின்ன கட்சியாக வச்சு நடத்திட்டு இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறார் எடப்பாடி. அவர் விபூதி அழிக்க ஆரம்பிச்சுட்டார். எங்கேயோ போய் முக்காடு போட்டு அவர் போய் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறார். இது துர்பாக்கியம். இந்த ரெட்டையால் அவர் கையில் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனைகள். இதுக்கு மாற்று இல்லை. திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு ரெண்டு கருத்து கிடையாது. ஆனால் அதற்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியாத ஒரு நிலைமையில் நம்ம இருக்கோம். எப்படி இருந்தாலும் பல மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸில் டிஎம்கேயை தோக்கடிக்கிறது தான் நம்முடைய கடமை என்பதை நாம் மனதில் வைத்து இந்த எலெக்ஷனில் வேலை செய்வோம். தேங்க்யூ வெரி மச்.